Namaste tu Mahamaye Sri Hite Surapujite Shankha Chakra Dharahate Mahalakshmi Namostute. வாங்க மாப்பிள்ள, சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ள. உங்க தங்கச்சிக்கு சுகப்பிரசவம், பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆத்தா காப்பாத்திட்டா. எத்தனை நாள் லீவ்ல வந்தீங்க? ஒரு மாசம் லீவு மாமா. அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்கணும். சும்மா ஆடு கோழின்னு அடிச்சு போடுறேன், தின்னு புட்டு அடையாளம் தெரியாம போங்க. ஆமா, தொந்தியும் தொப்பியுமா போனா மறுபடியும் மிலிட்டரியில சேர்க்க மாட்டாங்க. நீங்க வேற என்ன மாப்பிள்ள நின்ட்டீங்க? வாங்க போலாம். இவர் யாரு மாமா? இந்த ஊர் எம்எல்ஏவா? இல்ல, மந்திரியா? இல்ல மாப்பிள்ள. அப்புறம் இவ்வளவு பெரிய கட்டவுட் வச்சிருக்காங்க? இவர்தான் பெரியவர். பெரியவர்னா இந்த ஊருக்கு எல்லாமே இவர் தான். எல்லாமே என்ன மாமா? அதாவது மாப்பிள்ள, இங்க இருந்து எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசலாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவோம், வாங்க போலாம். பிள்ளைகளே, உங்களுக்கு மிட்டாய் வேணுமா? கடவுள்கிட்ட கேளுங்க. மிட்டாய் கிடைச்சதா? பெரியவர்கிட்ட கேளுங்க. பிள்ளைகளே, மிட்டாய் வந்துச்சா? கடவுள்கிட்ட மிட்டாய் கேட்டீங்க, அவர் கொடுக்கல. பெரியவர்கிட்ட மிட்டாய் கேட்டீங்க, அவர் கொடுத்துருக்காரு. அப்ப பெரியவர் தானே நமக்கு எல்லாம்? என்ன மாமா இது? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைகிட்ட தெய்வத்தையே மறைக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெரியவர் தான் தெய்வம். ஒன்னு மட்டும் நல்லா தெரியுது, அன்னைக்கு வாங்கின சுதந்திரம் இன்னும் இந்த ஊருக்கு வந்து சேரல. சரி சரி, வாங்க மாப்பிள்ள போலாம். மகாலட்சுமிக்கு இந்த மாமனோட பரிசு. அலுலுலுலுலு. மாமா, என் தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துட்டா, அம்மனுக்கு பட்டு துணி சாத்திரதா நேர்ந்துகிட்டேன். வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? கோயிலுக்கு போக முடியாதுன்னு? ஏமா, கோயில் மூடி பல வருஷம் ஆச்சு. என்னது, கோயில் மூடி பல வருஷம் ஆச்சா? ஆமா மாப்பிள, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த தகராறுல பெரியவர் கோவிலை இழுத்து மூடிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கோவில் பக்கம் யாருமே போறது கிடையாது. மீறி போனா அவங்கள குலவன கூட தயங்க மாட்டாரு பெரியவர். என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஒரு தனி மனுஷன் இந்த ஊரை அடக்கி வச்சிருக்கான், பொது ஜனங்கள் கும்பிட வேண்டிய கோயில பூட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இத்தனை வருஷமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் ஆத்த கண்ண திறப்பா, கோயிலும் திறக்கும், மறுபடியும் இந்த ஊர் செழிப்பாகுங்கிற நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேக்குறதுக்கே கொடுமையா இருக்கே, இத்தனையும் பாத்துட்டு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கலையா? இந்த ஏரியாவில கான்ஸ்டேபிள் இருந்து கலெக்டர் வரைக்கும் கவர்மெண்ட் சம்பளம் போய் சேர்றதுக்குள்ள பெரியவருடைய சன்மானம் போய் சேர்ந்துடும். இந்த பாருங்க, நீங்க வேணா பெரியவருக்கு பயப்படுங்க, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மனுக்காக நேர்ந்துகிட்டத கேவலம் ஒரு மனுஷனுக்காக நான் மாத்திக்க முடியாது. என் வேண்டதெல்லாம் நான் நிறைவேற்றத்தான் போறேன். மாமா சொல்ல கேளுங்க, மனசுக்குள்ள அம்மனை நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வேண்டுதல் நிறைவேற்றலாம். தயவு செஞ்சு கோயிலுக்கு போக வேண்டாம். இவங்களுக்கு தெரியாம கோயிலுக்கு போவோம், என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். சார் எங்க போறீங்க? கோயிலுக்கு. அதான் பூட்டி இருக்குல்ல, பார்த்தா தெரியல. பூட்டி இருக்கிற கோயில திறக்கத்தான் வந்திருக்கேன். பார்த்தா மிலிட்டரி மாதிரி தெரியுது. பச்சை சட்டை ரத்தக்க ராகவன் பாக்குறேன், மரியாதையா திரும்பி போயிடு. சிந்துறதுக்காகவே ரத்தத்தை சேமிச்சு வச்சிருக்கவங்க நாங்க, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நேத்தி கடனை நிறைவேற்றாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயா அர்ச்சனை பண்ண வந்திருக்காரு, பிரசாதம் கொடுத்த வேண்டியதா?
எங்க போறீங்க? கோயிலுக்கு. அதான் பூட்டி இருக்குல்ல, பார்த்தா தெரியல. பூட்டி இருக்கிற கோயில திறக்கதா வந்திருக்கேன். பார்த்தா மிலிட்டரி மாதிரி தெரியுது. பச்சை சட்டை ரத்தக்காரன் பாக்குறேன். மரியாதையா திருப்பி போயிடு. சிந்துறதுக்காகவே ரத்தத்தை சேமிச்சு வச்சிருக்கவங்க நாங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நேத்தி கடனை நிறைவேற்றாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயா அர்ச்சனை பண்ண வந்திருக்காரு, பிரசாதம் கொடுத்த வேண்டியதா? சார் எங்க போறீங்க? கோயிலுக்கு. அதான் பூட்டி இருக்குல்ல, பார்த்தா தெரியல. பூட்டி இருக்கிற கோயில திறக்கதா வந்திருக்கேன். பார்த்தா மிலிட்டரி மாதிரி தெரியுது. பச்சை சட்டை ரத்தக்காரன் பாக்குறேன். மரியாதையா திருப்பி போயிடு. சிந்துறதுக்காகவே ரத்தத்தை சேமிச்சு வச்சிருக்கவங்க நாங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நேத்தி சார் எங்க போறீங்க? கோயிலுக்கு. அதான் பூட்டி இருக்குல்ல, பார்த்தா தெரியல. பூட்டி இருக்கிற கோயில திறக்கதா வந்திருக்கேன். பார்த்தா மிலிட்டரி மாதிரி தெரியுது. பச்சை சட்டை ரத்தக்காரன் பாக்குறேன். மரியாதையா திருப்பி போயிடு. சிந்துறதுக்காகவே ரத்தத்தை சேமிச்சு வச்சிருக்கவங்க நாங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நேத்தி கடனை நிறைவேற்றாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயா அர்ச்சனை பண்ண வந்திருக்காரு, பிரசாதம் கொடுக்க வேண்டியதா?